उससे भी लेंगे। கரூர் புத்தக திருவிழாவின் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்களுக்கும் இங்கே தலைமை உரையாற்றி மிக அற்புதமான கருத்துக்களை சொன்ன மந்திராச்சலம் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய செயற்பொறியாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற வந்திருக்கின்ற உதவி இயக்குனர் அன்புமணி அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் வி கே ஏ சாமியப்பன் மற்றும் வி கே ஏ கருப்பண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பரும் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு நிகழ்வை தொடர்ந்து வேறு எந்த சேனல்லையும் இல்லாத அளவுக்கு 15 வருடம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் ஏன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் மேக்சிமம் போவோம் அப்புறம் மாற்றிடுவாங்க ஒன்று நிகழ்ச்சியை மாற்றுவாங்க இல்லை நிகழ்ச்சி நடத்துகிறவரை மாற்றுவாங்க ஆனால் 15 வருஷம் ஒரே மனிதன் அந்த வெற்றியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்கள் இந்த இந்த விழாவிற்கு நான் வரும்போது அரசு சார்பாக நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவிலே இந்த 2020 கிரிக்கெட்டில் சிக்ஸராக அடிக்கிற மாதிரி நம்ம கலெக்டர் விழாவை சிக்ஸராக அடிச்சிருக்கார் ஏன்னா இந்த அரங்கத்தை பார்த்த உடனே மறந்துட்டேன் நான் நானும் கோப்பியும் நிறைய மாவட்ட புத்தக திருவிழாவுக்கு போயின்னு இருக்கோம் ஒரு பெரிய விழாவுடைய பரிசு வழங்குகிற விருது வழங்குகிற விழா மேடை போல அமைத்து மிக அற்புதமாக அரங்கங்களை அமைத்திருக்கிற அவருக்கு என்னுடைய நன்றி அது மட்டுமல்லாமல் அவருடைய பணிக்காலத்திலே பள்ளிக்கூடம் மணி அடிச்சாச்சு என்று சொல்லி படிப்பை பாதியில் விட்ட குழந்தைகளை மீதும் பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வந்த அந்த செயலுக்காக என்னுடைய தலைவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவுமே எனக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இதில் என்ன விசேஷம்னா ஒரு புத்தக கண்காட்சியில் இவ்வளோ பேரை நான் பார்த்ததில்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இப்போ நான் வணக்கம் சொன்னேன் சாதாரணமாக தமிழ் பண்பாடு என்னென்னா திருப்பி சொல்லணும் இங்கே ஒரு 1000 பேர் இருப்பீங்க போலகுது எல்லாரும் சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும் ஆக எல்லோரும் கை தட்டிட்டீங்கன்னா அதையே நான் வணக்கம்னு வச்சுட்டேன் இந்த ஏன் கை தட்டுறேன்னா எனக்கு கை தட்டலாம் தேவையில்லை அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கு அடிக்கடி நீங்கள் கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு அது உடலெங்கும் சென்று உங்கள் ஆயுஸில் 10 வருஷம் அதிகமாகும்னு சொல்லியிருக்கான் யாராருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணுமோ கை தட்டுதான் நான் ஏன் அமெரிக்கான்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க உள்ளூரில் ஒருத்தர் சொன்னார்னா அவர் கிடக்கிறாருன்னு சொல்லிடுவீங்க அதனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஒரு வரவேற்பு காலையிலிருந்து என்னை உபசரித்த தாசில்தார் முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நல்ல உபசரிப்பு ரொம்ப அன்பு காட்டுறீங்க கரூர் மக்கள் அதுவே ரொம்ப மக்கள் நிறைய பேர் ஹோட்டல்லேருந்து இறங்குறதுலேருந்து கார் வரையும் கார்லேருந்து இறங்குற வரையும் நிறைய பேர் என் கூட இருந்து அன்பாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் பயமாக பயந்து பயந்து இருக்கேன் ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதுல இப்போல்லாம் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு அது என்னமோ செல்ஃபி எடுக்கிறது ஆதார் கார்டு ஃபோட்டோ மாதிரி தான் வருது ஆனாலும் நம்ம எடுக்கிறோம் ஏன் பயம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு முறை பொள்ளாச்சியில் பேசிட்டு கோயம்புத்தூரில் வந்து வண்டி வரணும் ட்ரெயின்
லேட்டாக போகுதுன்னு 11:30 ட்ரான்ற நெக்ஸ்ட் பஸ் போட்டேன். நான் வந்துட்டேன். வந்த பிறகு தான் தெரியும் ட்ரெயின் 2 hour லேட்டுன்னு. அதாவது மிட் நைட் 1:30 தான் வருவானா. ஒரிஜினலாக சென்னைக்கு போகிறவெல்லாம் நல்ல ட்ரெயினில் போயிட்டான். ப்ளூ மவுண்டனு சேரனு எல்லாம் போயிட்டான். நம்ப மாட்டிங்க, ஒரு மணிக்கு நான் மட்டும் தனியாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கேன் அந்த ட்ரெயினுக்காக. பார்க்குறேன் திடீர்னு ஒரு போலீஸ்கார் யூனிஃபார்ம் மூட வராரு. அவர் நைட் ஷிஃப்ட்டு டிப்டாப்பாக வராரு. வந்து என்னை பார்த்துட்டு, சார் நீங்களா? நைட் ஷிஃப்ட்டில் யூடியூப்பில் உங்களை தான் பார்ப்பேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னாரு. அவர் பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு, ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் தான் தூங்க போகிறாரு. நம்ம ஏற்கனவே நொந்து நூலாக போயிருக்கோம், தூக்க கலக்கம், மூஞ்செல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது. சரி போன பதி இல்லைன்னா வருத்தப்படுவாருன்னு அவர் நேராக சோடியம் லைட்டு கிட்ட போனார். நல்ல ஹைட்டு, நான் மொத்தமே அவர் தோல்கீழே இருக்கேன் இப்படின்னாரு. முகம் பார்த்தேன் நல்லா இல்லை. சரி முகம் தான் நல்லா இல்லையே, கொஞ்சம் ஸ்டைலாக நிற்போன்னு சுவாமி விவேகானந்தரை மனசில் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாமி விவேகானந்தர் இப்படி கை கட்டி இப்படி நிற்பார் ஸ்டைலாக. விவேகானந்தரை மனசில் நினச்சின்னு இப்படி நின்னேன். அந்த போலீஸ்கார் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற கையை கீழே இருக்கு சார். அது அதிலிருந்து செல்ஃபி எடுக்கும்போது கை கட்டுறதா நீட்டுறதா ஒரு டென்ஷன் ஏறினே இருக்கும். ரொம்ப ஒன்றே ஒன்று, இந்த புத்தக திருவிழாவை அரசாங்கம் நடத்துறதுக்கு முன்னிருந்து நடத்துறதுக்கே அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வாசிப்பு என்ற பழக்கத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல உள்ளத்திலே இதை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் நிறைய பேருங்க. எல்லா புக் ஃபேர்லையும் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கில் வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். வருபவர்கள் எல்லோரும் ஒரு 100 ரூபாய்க்காவது ஒரு புத்தகத்தை வாங்கினால் இந்த அரசாங்கத்துடைய எண்ணம் நிறைவேறும். இந்த புத்தக திருவிழா எதுக்கு நம்ம வச்சோமோ அது நிறைவேறும். என் ஃப்ரெண்டுங்க படித்தவன், அவன் சொன்னான் புக் ஃபேர் வந்தேன்டா, இது இல்லை வேற ஒரு ஊர் புக் ஃபேர் போனேன்டா, சில குறைங்க இருக்குடா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. நான் கூட நினச்சேன் ஏதோ புக்கு தேடி இருக்கான் போல இருக்கு, இவன் தேன புக்கு கிடைக்கல அதுக்காக குறைன்னு சொல்கிறானோ, நமக்கு தான் பப்ளிஷர் தெரியும்ல, என்ன புக்குடா அப்படின்னா. புக்கு இல்லைடா, எப்பவுமே எக்ஸிபிஷனில் டெல்லி அப்பளம் போடுவானுங்க, இங்கே ஒன்றும் காணும் அப்படின்னா. அந்த டெல்லி அப்பளன்றது இவ்வளோ பெருசு இருக்குங்க, அதை எவன் கண்டுபிடிச்சான் எவன் சாப்பிட்றான்னு தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம்னா அவ்வளோ தான் இருக்கணும். மோகனசுந்தரம் பேசுவார் இந்த தலைப்பு புரிஞ்சு போச்சு. சில பேர் அறிமுகப்படுத்துறேன்னு நம்மளை சாவடிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? மோகனசுந்தரம் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பாட்டும் சொல்லினே இருப்பாங்க. உட்கார்ந்து இருக்க நமக்கு பயமாக இருக்கும், இவர் நம்ம தான் சொல்கிறாரா அவரை சொல்கிறாரா இல்லை அவரையே சொல்லிக்கிறாரா புரியாது. சார் அறிமுகப்படுத்துறது ஒரு கலை சார், நிறைய பேருக்கு அது தெரியாது. என் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறான். நேராக போய் மோகனசுந்தரம் பட்டிமன்றம் பேசுகிறவருன்னா முஞ்சி போச்சு, அதை விட்டான். என்னை கூட்டி போய் நிற்க வச்சுட்டு அவனை பார்த்து இவன் சொல்கிறான் இதை தெரிதா பாரு அப்படின்னான். அவன் என்னை பார்த்தான், பார்த்துட்டு தெரியலன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்போ விட மாட்டான், நல்லா பாரு அப்படின்னா. அவன் நல்லா பார்த்துட்டு தெரியலன்ட்டான். டேய் உத்து பாருன்னா, அவன் நம்ம நக்கீரா உத்து பாருன மாதிரி உத்து பார்த்தான், தெரியலன்ட்டான். அப்போ அதை சொல்லியிருக்கணும் சார், அதுவும் சொல்லலை. ஏ டிவியில் வருவாரா அப்படின்னா, அவன் என்னை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான் டிவியில் இருந்தாலும் எதில் வருவான்னு, எந்த சேனலில் வருவான், எந்த ப்ரோக்ராமில் வருவான், குங்குமம் போட்டு வச்சுருக்கிறான், காலையில் ஜோசியம் சொல்லுவானா இல்லை அதுக்கப்புறம் இந்த இது பேர்னா பாட்டை டெடிக்கேட் பண்ணுகிறேன் அவனா, நியூஸ் வாசிக்கிறவனா இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து விற்பானே அவனா, அவனுக்கு தெரியல யாருன்னு தெரியலன்ட்டான் சார். அப்பவும் அதுக்கப்புறம் சொல்கிறான் பட்டிமன்றம் பேசுவாருன்னா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், சே பட்டிமன்றமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டான். சில பேர் இருக்காங்க நம்ம இறங்கினவுன்னு நல்லா பேசுனீங்க சார் அப்படின்வாங்க. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. அன்றைக்கி இறங்கினா ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா. அவருக்கு அவருக்கு ஏன் அது தோணுச்சுன்னே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம், பாட்டனார் முப்பாட்டனார் முதல் பாட்டனார்னு. அதாவது இன்றைய எனக்கு தந்த தலைப்பு ரொம்ப ஒரு
நல்ல தலைப்பு தலைமையிலே ஆற்றும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா தனமும் இன்பமும் வேண்டும்ன்றதுக்கு அப்படி கூட எடுத்துட்டு போகலாமான்னு அவரு எனக்கு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டோம் அதாவது இது பாரதியுடைய வாக்கு மகாகவி பாரதி எழுதியது தனமும் இன்பமும் வேண்டும் தனம் வேண்டும்னு நிறுத்தியிருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நிறுத்தியிருக்கலாம் பாரதி ரொம்ப கெட்டிகாரத்தனமாக தனமும் உண்மை தொகை போடுறான் இன்பமும் வேண்டும் பாரதியுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு அவன் எழுதும்போது சொல்கிறான் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும்னா வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை எனக்கு எது கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைக்கணும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் சரி தரணியிலே பெருமைனா என்னென்ன வேணும்ன்றத லிஸ்ட் போடுறான் தனம் வேண்டும் இன்பம் வேண்டும் பாரதிக்கு அந்த காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்திலேயே வாழ்ந்து 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 செல்வம் என்ற எண்ணம் எப்போதுமே அவனுக்கு உள்ள உண்டு புதிய ஆத்திச்சூடி எழுதும்போது கூட சொல்றான் பணத்தினை பெருக்குன்றான் பணத்தினை பெருக்கு விநாயக நான்மணி மாலை எழுதும் போது சொல்றான் கணக்கும் செல்வமும் 100 வயசு இதையும் அதான் 100 வயசு இருக்கணும் செல்வம் எப்படி தெரியணும் கனமா அதை தாங்க முடியாத அளவுக்கு செல்வத்தை தரணும் தரணி கடவாய் அப்படின்னு வேண்டுகிறான் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பாரதி கனவு கண்ட இரண்டுமே நடக்கவில்லை அவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் கண்ட கனவு சுதந்திரம் அது அவனுக்கு கிடைக்க அதுக்கு முன்னாலேயே இறந்துடுறான் செல்வம் கிடைக்கவே இல்லை கடைசி வரையும் ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு சங்கடமாகி பராசக்தியிடம் வேண்டுகிற பொழுது உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னை வச்சிருக்கே இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன்றான் அது தனமும் கல்வியும் வேண்டும் உண்மைதான் சார் தனம் வந்தா பெருமை வரும் இன்பம் வருமா நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைன்னா ஐடி வரும் இன்பம் வருமா சார் வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணம் சேர்க்கிறது வெற்றி ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னா வசதியாக இருந்துட்டு போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் சார் எனக்கு ரெண்டு எங்கள் தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு பேர் எங்கள் பெரிய தாத்தா நல்ல வேலையில் இருந்தார் எங்கள் பெரிய தாத்தாவுக்கு 17 குழந்தை அதை தவிர டெய்லி வேலைக்கு போயின்னு இருந்தார் வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டார் இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோட ஹாலில் அவர் இருக்கார் இன்னும் எங்கள் தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு எங்கள் சின்ன தாத்தா பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சார் அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட படையில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போகிறாங்கன்னா சொல்கிறாங்க பேர் மட்டும்தான் தெரியும் அவர் ஃபோட்டோ கிடையாது அவருக்கு வரலாறு இல்லை இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈத்து வரலாறுலேயே இல்லாமல் இருக்கிற ஆளில் எங்கள் சின்னதாத்தா ஒன்று எங்கள் குடும்பத்திற்கே அவரை பற்றி தெரியாது அப்போ எது வெற்றினா பணம் நிறைய வச்சுட்டு இருந்தால் வெற்றி இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு எதை யாரை ரோல் மாடலாக சொல்கிறோம் சார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் யாரை சொல்லியிருந்தோம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ பில்கேட்ஸ் அதானி அம்பானி அட்லீஸ்ட் விஜய் மல்லையா நீ எப்பன்னா போ பணம் சம்பாதிச்சிரு அவ்வளோதான் 21வது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் தான் பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான் இல்லை விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான் இதான் வாழ்க்கையோட உண்மை பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க அது தருகிற இன்பம் முக்கியம் இல்லை
அத தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தனமும் இன்பமும் வேண்டும், நான் இந்த தனமும் இன்பமும் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைப்பிலேயே நிற்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவேன். அதனால நீங்க அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கலாம், ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க, அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு பேச்சாளருக்கு எது மரியாதைனா ரசிக்கும் போதே நிறுத்திடணும். தெரியாத பேச்சாளர் மாட்டிப்பான். ஆமாங்க, ஒரு பேச்சாளர் 45 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க, குஷி ஆயிட்டாரு, நல்லா ரசிக்கிறாங்களே. இன்னொரு 15 நிமிஷம் அடுத்து பேசுறவனை பத்தி கவலையே இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க பெருந்தன்மையா கம்முன்னு இருந்தாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிறுவில் இருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்னான், இன்னும் இங்கே வந்துட்ட அப்படின்னாரு. பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீ போய் உட்காரு, நான் அரவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாடுறா தெரிய முதுவரி. ஆளாளுக்கு வந்து 45 நிமிஷம் போட்டு உயிர் எடுக்கிறேன். ஏதோ வந்த மரியாதைக்கு சீக்கிரம் முடிக்கிறது இல்லையான்னு. அது மாதிரி பணம் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுங்க, என் வாழ்க்கையில் பார்த்தது, என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான், ஐஐடி மெட்ராஸ் கோல்டு ரேங்க், யுஎஸில் செட்டில் ஆனான், மிகப்பெரிய வேலை, லட்சக்கணக்கில் பணம். நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு போனது அசந்துட்டேன், கோட்டை மாதிரி ஒரு வீடு, செல்வ செழிப்பில் இருந்தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக், ஹாலு கிட்டு போவான், அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா வாங்கினது எல்லாம் இஎம்ஐ. செல்வம் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். கொரோனா வந்தது, வேலை போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான், மொத்தமாக போச்சு. அப்போ தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா? வராது. தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது. அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பது தான் உண்மை. நிறைய பேர் அர்த்தமே தெரியாமல் பணத்துக்கு பின்னால் ஓடினு இருக்கான். சார் பணம் இருந்துட்டா போதும் சார், எது பற்றியும் கவலை இல்லை சார், அதான் இன்பமே வாழ்க்கையில். நான்லாம் நைட்டில் இப்போ டெய்லி பேப்பர் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறத பெட்ரோல் விலை ஏறிச்சான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுதாரிச்சிட்டேன், ஏன்னா டெய்லி குட்டி குட்டியாக ஹார்ட் அட்டாக் எதுக்குன்னு. இப்போல்லாம் படுக்க போகும்போதே நானே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், நாளைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறும் அப்படின்னு போத்தின் படுத்துருவேன். காலைல எழுந்து பேப்பரை பார்ப்பேன், 1 ரூபா 5 பைசா ஏறி இருக்கும், அப்பா 85 பைசா லாபம் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச இன்பம் அவ்வளோதான். சார் கேஸ் விலை ஏறினே போகுது சார், ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன், சார் கேஸ் விலை ஏறினே போகுது சம்பளம் அப்படின்னா, நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா, கேன்டீனில் உப்மா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோம்னாரு. எவ்வளோ சார்? நான் 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அந்த உப்மாவை சாப்பிட்றது நான் ரெட்டு சாவலாம் கேன்டீனில், 60 ரூபான்னாரு. சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க, 120 ரூபா டிக்கெட்டு, அதுவும் மாலில் இருக்கிற சினிமா, குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும், பார்க்கிங்க்குன்னு தனி டிக்கெட்டு வாங்குறோம், ரொம்ப கஷ்டம். ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பது தான் அடிப்படையாக இருக்குது. சரி பணம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற. மதிக்கத்தக்காத மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிருவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. சார் செல்வம் இருக்கிறவன், ஓஷோ சொல்கிறாரு, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு. பிரச்சனை வர்றதில்ல, என்ன பிரச்சனையன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலான். அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால். சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உண்மை. உறவுன்னு சொல்கிறது சார் உண்மையே சார். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கானா, இன்விடேஷன் நம்ம வீட்டு கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரை போடுறான், அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார ஃப்ரெண்டு பேர் போகிறான், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லை, சொந்த தாய்மாமன் அவன் பேரை போட மாட்டான் கல்யாண இன்விடேஷனில், துட்டு இல்லை அவன் பேர் என்னான்னு அவனுக்கு விட மாட்டானுங்க. கல்யாணத்தில் வந்து கேட்பானுங்க, சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போகிறதுக்குன்னு போவான், சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்வான், நீ வரக்கூடாதுன்னு தான் போடல,
நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது, சண்டை போடுறதுக்குனே போவான். பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார். இளைஞர்களுக்கெல்லாம் தெரியணும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நல்ல வேலை வாங்கிறது முக்கியம், இல்லைன்னா கல்யாணமே ஆகாது. நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ஒருத்தரும் வரமாட்டான். நீங்கள் ஹிண்டு பேப்பரு சண்டேல பாருங்கள், மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு. வெல் செட்டில்டு மாப்பிள்ளை, அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புறாங்க ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட, வெல் செட்டில்னு கேட்ட. நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு, வெல் செட்டில் அவ்வளோதான் சார். பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறான் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா, கிளர்க்காக இருக்கிறானா, வாட்ச்மேனாக இருக்கிறானா, என்ன சம்பளம் தெரியாது. அங்கே பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம், ஒரு சமூக அங்கீகாரம். சார் நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க. பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இந்த 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 புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு அரசு பணம் செலவு பண்ணுது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பணம் செலவு பண்ணுறாங்க. ஆக பணம் இல்லாமல் நல்லது கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றே ஒன்று, இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை மன ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. சில பேர் சும்மா சொல்லுவாங்க, காசு இன்னைக்கு வரேன் சார், நாளைக்கு போவோம் சார், மனுஷன் முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம். நீங்களே பழைய காலம் மாதிரி பேசின்னு இருக்க முடியாது சார். குழந்தை பிறக்கிறதுக்கு வராண்டாவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்பா, அந்த ஆள் உள்ளேருந்து ஆயமாக வருது லேபர் வார்டிலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்து. என்ன குழந்தைன்னு கேட்குறான், 200 ரூபா கொடுந்து. அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 200 ரூபா தரணும். ஸ்கூலு பாருங்க, சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான். அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயாக்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டோமான்னு பயங்கர காம்படிஷன். குழந்தைங்கள்ட்டும் போய் சேர்க்கும்போது தான் தெரியுது, 75,000 ரூபா எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு கட்டி முடித்த உடனே சொல்கிறாங்க யோகா, எது 2.5 வயசு குழந்தைக்கு யோகா, ஸ்விம்மிங், கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோன்னு. நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல, அப்போ பாடம் அது நீ சொல்லிக் கொடு. அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம். பணம் தேவைங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுறது, பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடாடே, உன் மேலே அன்பாக இருக்கண்டா அப்பானா, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ காசை கொடுன்றான். காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கே இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஒய்ஃப் திடீர்னு வந்து சொல்கிறா, வர வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாகவே இல்லைன்றா, பயந்துட்டேன். சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் மூஞ்சி பார்த்து, மூமான இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டிருந்தேனா. அப்போ நெக் அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சு. அப்போ பணம் உண்மையாக உண்மை தேவை, கண்டிப்பாக தேவை, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை சார். மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க. எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது, என் ஒய்ஃபோட தம்பி, நான் தங்கச்சி, எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழித்து கல்யாணம் ஆச்சு. அந்த துபாயில் வேலை செய்கிறாரு என்ன கோபிரதர் சகல. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல, பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், பார்த்தா அப்படி தான் தெரியுது. எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, 2 பொண்ணு பண்ணுறதுதான். நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வார வாரம் போய் ஸ்வீட்டு காரை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன் உள்ளூரில் இருக்கிறதுனால. மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேன்னு நமக்கு வரும் காபி குத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார், நான் மரியாதைன்றீங்க. அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல. இவங்க போயும் பார்க்க போகிறதில்ல.
அன்னைக்கு போறேன் சகல வந்திருக்காரு எங்க மாமியார் என்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பாக்கெட் வாங்கினாப்பாந்து என் ஒய்ஃபை பார்த்தேன் என்ன நானும் மாப்பிள்ள தானே அதுக்கு எங்க மாமியார் சொல்றாரு அவர் வராதவர் வந்திருக்காரு இவர் வார வாரம் வர்றவர் என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான் ஆக எல்லா இடத்துலையும் பணம் வந்துச்சு சார் இது இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா சர்வெண்ட் வர்றது சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை சந்தோகம் நடுவில் குறைஞ்சபட்சம் 9000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க பொழுது நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க பிரச்சனை வராங்க 13 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் லீவு கொடுக்கணும் அன்றைக்கி எங்கள் வீட்டு சர்வன் சொல்லுது சார் 13 நாள் லீவு கொடுக்கணுமாமே கவர்மெண்ட்டில் சொல்லலையேண்ணா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார் அந்த 13 நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வருமாந்து இல்லைன்னு பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார் ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல ஒரு மாலுக்கு போகணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் தண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் தெரியுமா ஊருக்கு போகிறவங்களாம் கூஜா எடுத்து போவான் தெரியுமா தண்ணியே அதுக்கு பேர் ரயில் கூஜான்னு பேர் எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம் நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான் அண்ணன் அண்ணன் தம்பி இறங்குவான் தொலைஞ்சு போயிடுவான் அப்படிலாம் பணம் முக்கியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம் ஒரு பண்டிகை கொண்டாடணுமா இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் துணிக்கடைக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம் அன்றைக்கி ஸ்கூட்டரில் போயினே இருக்கேன் என் ஒய்ஃப் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அங்கே அந்த கடைக்கு போகலான்னா நான் சொன்னேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல அண்ணாச்சி சொல்லி நான் என்ன பண்ணுறது செலவு தான் விடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம் தனம் வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் சார் பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி தானே பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு இன்னைக்கு சென்னையில் பாருங்கள் தடி குழுந்தா பியூட்டி பார்லர் முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து அங்கே போய் பாருங்கள் வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல எல்லாம் சிவப்பாக வருது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க காசு நம்ம தானே தரோம் வந்துடுவாங்க எல்லாமே பணம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது அப்படி தான் அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார் சர்ச்சில் வந்து 2வது உலகப் போரில் அவர் வந்து ஒரு கதாநாயகன் உலக கதாநாயகன் போரை முன்னெடுத்து நடத்தினவர் அவர் பேச்சுலாம் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில் சர்ச்சில் போருக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன் இதே வண்டியிலே என்னை இட்டு விட்டுருங்க டாக்ஸி டிரைவர் சொன்னாராம் அதெல்லாம் முடியாது சார் வெறும் டிராப்பிங் தான் எனக்கு வேற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது நானா என்ன நிகழ்ச்சின்னா இன்றைக்கி ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா சர்ச்சிலுக்கு உள்ள ரொம்ப சந்தோஷம் அடா என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாரான் இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக 20 பவுண்டு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாரான் அவன் சொன்னானா சரி சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறான்னு அப்போ சர்ச்சில் அவர் கிடக்கிறார் சார் அவர் டெய்லி தான் பேசுகிறார் அப்புறம் கேட்டுக்கலான்ட்டான் ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம் தனம் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம் ஆனால் ஒன்றுங்க ஒரு நான் சொன்ன இறப்பு பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்தாலும் பணம் தேவை நல்ல காலம் இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவோம் சார் எங்கள் தாத்தா இறந்த உடனே போனேங்க இடுகாட்டுக்கு அந்த இது செய்கிறவர் சொன்னார் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னு சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன் காசு கொடுக்கணும் எங்கள் அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்ண்ணா டே எங்கள் யாரையும் பார்க்க வந்தோம்னா அவர் போய் சேர்ந்தார்
அதுக்கே காசு கேட்டா எப்படி எல்லாமே காசு தான் சார் நுகர்வோர் கலாச்சாரம் ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சு இப்பலாம் பணம் இல்லாம சம்பாதிக்காம பணம் சேர்க்காம வாழவே முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மென்ட் தெரியாதா உங்களுக்கு நீங்க டிவி பாக்குறீங்கல்ல எத்தனை அட்வர்டைஸ்மென்ட் அந்த டேபிள் மேட்னு ஒன்னு விக்கறான் சார் எது உண்டால டெட் பாடியை தவிர எதை உண்டாலும் வைக்கலான்டான் எதுவாக இருந்தாலும் சரி பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம் சரி பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும் எப்படி ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை தன்னம்பிக்கை இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உண்மை இல்ல ஒரு 50 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் எப்படி இருந்ததுன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சார் ஒரு தன்னம்பிக்கை வரும் காலையில் எழுந்த உடனே 50 லட்சம் ரூபாய் அப்பா வாழ்க்கையில் எதை ஒன்றாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும் தன்னம்பிக்கை 50 லட்சம் ரூபாய் இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கும் இப்போ கோபி சார் இருக்கார் ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு இது உதாரணம் இல்லைங்க உண்மை அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பார் ஏன் பின்னால 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்கு இல்ல எதுவாக இருந்தாலும் சார் ஒண்ணு இல்லைங்க கோயிலுக்கு போறோம் ஒரு காலத்துல கோயிலுக்கு பக்தியா தானே போனோம் இப்ப காசு எடுக்காம போங்களா பார்க்கலாம் கோயிலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார் 40-50 வருஷத்துக்கு முன்னால சிறப்பு தரிசனமே கிடையாது சார் அப்படின்னா என்னன்னே தெரியாது சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது போவோம் சாமி கும்பிடுவோம் வந்துடுவோம் சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு நம்மளாலதான் உண்டாச்சு என்ன நிறைய பேர் பாருங்க கோயிலுக்கு போகும்போதே சாமி கும்பிட போறமே கொஞ்சம் அமைதியா போயிட்டு அமைதியா வருவோம் அந்த குணமே கிடையாது அவ்வளவு அர்ஜென்ட் காமிப்பான் கோயிலுக்கு போறது இல்லையே ஏதோ கடனே போறது சில கோயிலுக்கு போறதுக்கு பயமா இருக்குங்க அன்னைக்கு நான் மீட்டிங் இல்லாதனால டெய்லி கோயிலுக்கு போவேன் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா அப்படின்னா என்ன பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு என்ன பிரச்சனையான்னா இல்லையேன்னு டெய்லிக்கெல்லாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா ஏண்டா அப்படின்னா இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா நான் சொன்னேன் சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படி இல்லைடா திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா சிசிடிவியில் பார்ப்பாங்க நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுதான் என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கன்னா சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது நம்ம ஆளுங்களை தான் பணம் தான் ஒன்றும் இல்லை நேராக போய் க்யூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிறுத்தி அந்த ஐயர் எதிர்க்க சாமி 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 சாமின்னா அவன் வாங்கோ நமக்கு எடுத்தோம் அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு இந்த வாங்கவே வேணா நீ 50 ரூபா கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு சார் உண்மையே சார் நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன் பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க நான் 10 ரூபா போட்டேன் நம்மளால் அவ்வளோதான் முடியும் அந்த தட்டுற டப்புன்னு 500 ரூபா போட்டுட்டாரு அந்த உள்ளே போயிட்டு குருகள் வந்து ஜடாதி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி விற்கிறாரு 500 ரூபா போட்டார் எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார் இந்த 8ஆம் கிளாஸில் வாதியார்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி பணம் மனிதனை தெய்வமாக்கும் ஒன்றும் இல்லை கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு அன்புதான் அடிப்படை வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லை பணம் சார் ஒய்ஃப் வேணாம்னு சொன்னாலும் சரி ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போறாங்க சார் விவாகரத்துன்னு ஆயிடுச்சு ஹஸ்பண்டே வேணாம்னு ஆயிடுச்சு ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பாருங்க பணம் அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு சரியா இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு கவர்மெண்ட்டில் ஒரு ஜீவோ போட்டான் என்னென்னா கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை அதனால் கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க நம்ம மாட்டிங்க தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸு க்யூவில் நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க 3000 லேடிஸு நான் சொல்கிறேன்
47 இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தானா போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா கேட்கவே இல்லை ஏன் நாங்க சொல்றது அவங்கதான் எதிர் வீட்டுக்கார் பாருங்க கார் வாங்கிட்டார் நீங்களும் இருக்கீங்களே ஆக பணம் இருந்ததுன்னா போதும் சார் பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில சுயமரியாதை கடைசி வரையும் இருக்கணும் நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம் ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்காருங்க காலிங் பில் அடிக்குது திறக்கிறாரு பையன் நிற்கிறான் ஒரு பையன் கேபிள் டிவி பையன் அவன் இவரை பார்த்து கேட்குறான் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான் கதவு திறந்துருக்காரு இவர் தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு அவனுக்கு என்னன்னா அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன் கதவு திறக்கிறவன் இல்லை நம்ம பையன் என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான் பெரிய ஆதாரம் பணம் வேண்டும் தனம் வேண்டும் சார் பணம் நிறைய இருந்துட்டா போதும் சார் ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே போதும் கவலையே இல்லை ஊரில் மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் ஆக பதவி வேண்டுமென்றால் தனம் வேண்டும் தனம் முக்கிய குடும்பத்தை வராது அப்ப என்ன பண்ணணும் செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான் தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும் நிதி மேலாண்மை இருக்கணும் நிறைய பேர் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிங்க அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்கார் அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம் உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம் எதுனாலும் ரிஸ்க் எடு மாதம் செலவுக்கு 50,000 ரூபா வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு ஏனென்றால் இடம் இருக்கும் அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம் ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால் எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும் அதுவல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை பணத்தினாலும் வரும் சார் 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலிருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கு ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம் தனம் வேண்டும் செல்வம் வேண்டும் ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்சால் மகிழ்ச்சி ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும் ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும் அதை நல்ல விகிதத்தில் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனமும் வேண்டும் இன்பமும் வேண்டும் என நம்மை சிரிக்க சிந்திக்க வைத்த மரியாதைக்குரிய